ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற டிஆர் பாலுவால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸுகள் சிக்கி தவித்தன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், விவரம் என்ன? வணக்கம் ஸ்ரீதர். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழகத்துல வந்து ஒரே கட்டமாக வருகின்ற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் இன்று வந்து திமுக கூட்டணியில் சார்பில் போட்டியிடும் திமுக சார்பில் டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் வந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருக்கு திமுக சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் அதிக அளவில் அங்கே கூடி, அதாவது தேர்தல் அதிகாரிகள் இவ்வளோதான் கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு மீறி அவர்கள் கூட்டம் அதிகமாக வந்ததால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பழைய மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் எதிரே கூடிய அந்த கூட்டம் வந்து அதிக அளவில் கூடியதால் அங்கே வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வழியாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ்களுக்கு கூட வழியும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 10-15 நிமிடமாக அங்கேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவர்கள் வந்து எவ்வளோ சொல்லியும் அங்கே வந்த திமுகவினர் வழிவிடாமல் அந்த ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அங்கே நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடாமல் அந்த கூட்டம் அதிகமாக வந்ததால் அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறை வந்து அந்த ஆம்புலன்ஸை வழிவிடுவதற்கான முயற்சி எடுத்தும் அந்த திமுகவினரும் மற்ற கூட்டணி கட்சியினரும் அங்கே வந்து வழிவிடாமல் தடுத்ததால் அந்த 2 ஆம்புலன்ஸுகளும் அங்கேயே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் திமுக காரணம் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் கூட்டமாக விதியில் மீறி தேர்தல் அதிகாரி சொல்கிற மீறி அவங்க அந்த பகுதியில் கூட்டத்தை கூட்டி 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடுமையான போக்குவரத்தும் நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் பைபாஸ் சாலை வழியாக அங்கிருந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. பத்மநாபன்.